ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்டிகுலராக நிஃப்டியை எப்படி ஆட் பண்ணுறது, நிஃப்டி ஸ்டாக்கை எப்படி ஆட் பண்ணுறது, அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஏன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எவ்ரி தேர்ஸ்டே, அதாவது ஒரு மந்தில் 4 தேர்ஸ்டே வருது. 4 தேர்ஸ்டேக்கும் அது எக்ஸ்பைரி ஆகும். சரியா? அப்படி ஒவ்வொருத்தர் தேர்ஸ்டேக்கும் எக்ஸ்பைரி ஆகிற டேட்டில் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அந்த ஸ்டாக்ஸை. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ நிஃப்டின்னு தனியாக மார்க்கெட் வாட்ச் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த நிஃப்டியை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா தனித்தனியாக இருந்தால் தான் எனக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். இதை எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் நம்ம நிஃப்டி ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன கான்ட்ராக்டு? இப்போ கடைசி வியாழக்கிழமை இன்றைக்கி தான். அப்போது கடைசி வியாழக்கிழமைன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23. அப்போ எவ்ரி தேர்ஸ்டே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போ 23ஆம் தேதி தேர்ஸ்டே, அப்போ அந்த நிஃப்டியை தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்படி இல்லைனா நம்ம ஏற்கனவே நம்ம வந்துட்டு கால்ஸ் கொடுப்போம் இல்லையா, நம்மளோட டாப் ஒன் கால்ஸில் நம்ம கொடுத்த இந்த கால்ஸையே நம்ம வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரியா? என்ஆர்எம்எல் 23 ஜூன். சரியா? இது என்ஆர்எம்எல்ங்கிறது என்ன, நார்மலில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய, நார்மலாக அல்லது எம்ஏஎஸ்ஆன்னு போடக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். 23 ஜூனுங்கிறது எக்ஸ்பைரி டேட்டு, நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட்டு. இப்போ கடைசி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ 23 ஜூனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நிஃப்டி 15,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸு, இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. பிஇ புட் ஆப்ஷனாக கால் ஆப்ஷனா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். பிஇயும் செலக்ட் பண்ணிக்கலாம், சிஇயும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 15,600 பிஇ நிஃப்டி 23ஆம் ஜூன் மந்த்து அந்த கான்ட்ராக்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் நிஃப்டியோடைய ஸ்டாக் நேம். 23 ஜூனு நிஃப்டி 15,600 பிஇ. 15,600னா என்னன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஆல்ரெடி நம்ம ட்ரைனிங், நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொன்னால் தனியாக எனக்கு கால் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு நிஃப்டி சம்மந்தப்பட்ட, எஃப்என்ஓ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கோம். ஓகே, இதுதான் ஸ்டாக் நேம்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது நான் தெளிவாக இன்னொரு வாட்டி சொல்கிறேன், என்ஆர்எம்எல்ங்கிறது நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷன். ஸோ 23 ஜூன் நிஃப்டி 15,600ங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸு, பிஇயா சிஇயா புட் ஆப்ஷனா கால் ஆப்ஷனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த பிஇசிஇ. மொத்தம் இது எல்லாமே ஸ்டாக் நேமு. பையிலேருந்து தான் நமக்கு ரேட் ஆரம்பிக்குது. சரியா? இப்போ நம்ம எப்படி இதை ஆட் பண்ண போகிறோம்? ஜஸ்ட்டு அதில் என்ன போட்டிருக்கோம், 23 ஜூனு நிஃப்டி 15,600 பிஇ அப்படியே டைப் பண்ண போகிறோம். போகலாமா? போயிட்டோம், சர்ச்சை கிளிக் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணோம், நிஃப்டியா, நிஃப்டி 15,600 பிஇ போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் 23 ஜூனு அதிலே வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த அதில் உள்ளதை அப்படியே நம்ம இதில் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீனில் இந்த ஸ்டாக் ஆட் ஆயிரும். அப்போது நம்ம காலையில் கொடுக்கும் போது எவ்வளோ ரேட் இருந்திருக்கு பாருங்கள், 167 ரூபா இருந்திருக்கு. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் ஆனோடனே இப்போ ரேட்டு 43 ரூபா 65 காசு. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டேட்டு இல்லையா. ஸோ இதை நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா 23 ஜூனோட முடியுது. 23ஆம் தேதி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 23 இன்றைக்கி ஜூனோ இன்றைக்கி முடியுது. ஸோ அப்போ 24ஆவதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிஃப்டி அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸே வச்சுக்கலாம், 15,600. இப்போது இந்த தடவை சிஇ சூஸ் பண்ணிக்குவோம் கால் ஆப்ஷனில். சரியா? கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிற விவரம் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? இது எப்படி ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறதுங்கிற வீடியோ மட்டும்தான் இது. சரியா? அடுத்தது பாருங்கள், 23க்கு அடுத்தது அடுத்த வீக்கில் வியாழக்கிழமை நமக்கு 30ஆம் தேதி வருது போல இருக்குது. ஸோ சிஇ 13th ஜூனு. அழகாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், டிக் பண்ணிக்கிறோம். டிக் பண்ணிவிட்டு இது கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பேக் போனோன்னு சொன்னால் அந்த ஸ்டாக்கும் நம்ம ஆட் ஆயிரும். அப்போ இது இன்னையோடு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது இருக்காது. அதே மாதிரி இந்த நிஃப்டி ஸ்க்ரீனில் 30 ஜூன் வரைக்கும் இது வந்து இருக்கும். சரியா?
அவ்வளோதான் விஷயம். இப்படி தான் ஆட் பண்ணணும். இப்போ பேங்க் நிஃப்டி ஆட் பண்ணி பார்ப்போமா? சரி, அதே மாதிரி கால்ஸ் நம்ம கொடுத்துருக்க கால்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பாருங்கள், 23 இங்கே மேலே இருக்குது, 23 ஜூன் பேங்க் நிஃப்டி 32,000 பிஇ தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதையே நம்ம போடுவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பேங்க் நிஃப்டி 32,000 பிஇ. பிஇன்னு நம்ம போட்டோம்னா அதாவது பிஇ வராது, ஒன்லி பிசி அப்படி தான் வரும். சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, இ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. பின்னு வந்தால் பிஇ புட் ஆப்ஷன், சின்னு வந்தால் சிஇ கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்ம போட்ட இந்த 23 June 2022 பிஇ 32,000 அந்த பேங்க் நிஃப்டி இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்த காண்டாக்ட் வேணும்னாலும் இங்கே அதிலே வந்துருச்சு பாருங்கள், 13 காண்டாக்ட், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம பேக் போனோம்னா அதுவும் நமக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் எல்டிபி. இந்த ரேட்டில் தான் நம்ம பை பண்ண போகிறோங்கிறது நமக்கு தெரியும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, போட்டு குழப்பிக்காதீங்க. பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த பேங்க் நிஃப்டி நிஃப்டி சார்ட்டு, இந்த ஷேர் மார்க்கெட்டு எல்லாத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லி கொடுக்கப்படும்.